எல்லாமே தனி. நாங்க எப்பவுமே மகிழ்ச்சியா தான் இருப்போம். எங்களை பார்த்தாலே உங்க கவலைகள் எல்லாமே பறந்து போயிரும். உண்மையை சொல்லணும்னா எங்களை ஆட வச்சதும் நீங்க தான். இப்பவும் அதே நடன திறமையோடு உங்க எல்லாரையும் அசத்த வந்திருக்கோம். யுத்த மேடை ஜூனியர்ல இது எங்க உலகம். கண்டிப்பா ஏஞ்சல், கண்டிப்பா கூப்பிடுவோம். பை பை ஏஞ்சல். சரி ஜெய், நம்ம ஆஸ்ட்ரோ வானவில் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே இளம் கலைஞர்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ ஒரு புத்தம் புதிய நடன போட்டியோட உங்களை மகிழ்ச்சி படுத்த வந்திருக்காங்க. குமாரி, கலை ஆர்வத்துக்கு வயது ஒரு தடையே இல்லை. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஆர்வமும் திறமையும் இருந்தா 6லையும் ஆடலாம், 60லையும் ஆடலாம். முழுக்க முழுக்க நடனத்தை மட்டுமே மையமாக வச்சு 6லேருந்து 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் நம்ம போட்டியில் கலந்துக்க போகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த ஓப்பன் ஆடிஷனில் 55 குழுக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்களாம். அதிலிருந்து முத்தாக சிறந்த 24 ஜோடிகள் இங்கே இந்த மேடையில் கலக்க போகிறாங்க. உண்மை
அதான் ஜெய், பாத்தீங்கன்னா போட்டியை நம்ம நல்லபடியா ஆரம்பிச்சிட்டோம். நீங்க நம்மளனா பாருங்களா, இது நிச்சயமா ஒரு ஆரோக்கியமான போட்டியா தான் இருக்க போகுது. வாங்க அதே ஆர்வத்தோட முதல் ஜோடிய பாத்துருவோம். ஜெய் குமாரி, போட்டிய நல்லபடியா ஆரம்பிச்சீங்க, ஆனா முக்கியமான விஷயத்த ரெண்டு பேரும் மறந்துட்டீங்க. என்னது ஏஞ்சல், நாங்க என்னத்த மறந்துட்டோம்? நம்ம நீதிபதிகள் எங்க? ஐயோ ஏஞ்சல், நாங்க மறக்கல, ஆர்வ கோலம் எல்லாமே மறந்து போச்சு. அதுக்கு தான் ஏஞ்சல் வேணுங்கிறது. நீங்களே உங்க மாய சக்தியில அவங்கள அறிமுகப்படுத்திருங்க. சரி சரி, இன்னைக்கு நம்மளோட இந்த யுத்த மேடை ஜூனியர்ல நம்மளுக்காக மீனா குமாரி வந்திருக்காங்க. வணக்கம். 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 அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம இந்த யுத்த மேடை ஜூனியர் அறிமுக சுற்றுக்கு நம்ம மீனா குமாரி நீதிபதியா வந்திருக்காங்க. மீனா குமாரி, நீங்க வந்து நம்ம எஸ்ட்ரோ வானவிலுக்கு புதிய ஆள் இல்லை, பல போட்டிகளுக்கு நீதிபதிகளா வந்திருக்கீங்க. இப்ப இந்த யுத்த மேடை ஜூனியரை பத்தி நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நிறைய எதிர்பார்க்கறேன். ஏன்னா கலை வந்து ஒரு ஒரு யூத் ஒரு ஜூனியர் லெவல் அவங்க ஆடுறாங்கன்னா அது சின்ன வயசுலேருந்து தானே அது வளர்ந்து வருது. அப்போ இந்த குழந்தைங்க எப்படி ஆட போகிறாங்க, என்ன மாதிரி திறமை அவங்க வெளிப்படுத்த போகிறாங்கன்னு ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் பார்க்கறதுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ மீனா குமாரி, அவங்க கழுத்துக்கு ரொம்ப நன்றி. நம்ம நிமல் ராஜ் அவர்களும் வந்திருக்காங்க. உங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை, நம்ம நாட்டில் ஒரு தலை சிறந்த நடன ஆசிரியர். நீங்க நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கும் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு வரீங்க. ஸோ இந்த யுத்தமேட ஜூனியர்ல நம்ம சுட்டிங்க கட்டில என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? என்ன, நாங்கள் வந்து இவங்களுக்குலாம் ஆதரவு கொடுத்து சப்போர்ட் கொடுத்து, பிகாஸ் எல்லாம் வந்து இந்த யங் ஏஜில் தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இதில் தான் அந்த ஃபவுண்டேஷன் எல்லாம் நல்ல ஸ்டடியாக கொடுத்து குட் சப்போர்ட் அண்ட் டெக்னிக்கல் deliverance, you know, and apdi panna it's a good way to support them and bring them up. Romba nandri Nimal Raj. Adutha nama potikku neerandhar neethivadi ivanga da, ivanga romba alaga irupanga. Hi Kishbu. Hi, welcome. Welcome to Malaysia. Hi Nandri. Kishbu. Hi. Angel angels sonna mari romba alaga irukinga. Romba nandri. Adavadhu Malaysia ku mudhal tharava dance competition ku neethipadiya vandirukinga. So enna la edhirpaakringa? எதிர்பார்க்கறதை விட இந்த குழந்தைங்க எந்த அளவுக்கு அழகாக ஆட போகிறாங்க, அவங்களுடைய திறமைகள் வெளியே காட்ட போகிறாங்க, அவங்க தாய்மார்கள் வீட்டில் வந்திருக்கிற அத்தனை உறவினர்கள் விட எனக்கு எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது ஏன்னா குழந்தைங்க பார்க்கும்போது அதை ரசிக்கிற மனசு வேறு, அவங்களுடைய இன்னோசன்ஸ் எல்லாமே. ஸோ ஐ திங்க் எல்லார் மாதிரி நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு. ஆனால் குஷ்பு, இவ்வளோ நேரம் ஜெய் நல்லா தெளிவாக தான் பேசிக்கிட்டு இருந்தாரு, நீங்கள் இந்த படியேறி வந்தோன்னே என்ன ஆச்சுன்னு தெரில, அப்படியே தடுமாற ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க, என்னன்னே தெரில, என்ன ஜே? இல்லைம்மா, இப்போ தான் முதல் தடவை அவங்கள பார்க்குறேன், அதில் கொஞ்சம் அப்படியே நானே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ரொம்ப நன்றி, டேக் யூர் சீட். தேங்க்யூ, நன்றி. இந்த யுத்தமேட ஜூனியர் முதல் மூன்று அறிமுக சுற்றில் நம்ம ஜோடிகள்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஜே, என்ன பண்ணணும் தெரியலையம்மா? உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது, நான் தானே அதை சொல்லணும். ஓகே, நம்ம ஜோடிகள்லாம் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, அவங்க குழுவின் பெயரை மையமா வச்சுதான் நடனம் ஆடணும். இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, ஒரு குழுவின் பெயர் சூரியகாந்தின் இருக்குதுன்னா அந்த குழுவின் ஜோடிகள் சூரியகாந்தின்ற பெயரை மையமா வச்சுதான் நடனம் ஆடணும். சுட்டிகளா, ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க நடனம் நம்ம நீதிபதிகளுக்கு தெளிவா புரியணும். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு குமாரி. அதாவது நான் முதல்ல நம்ம ஏஞ்சல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சில குழுக்களோட பேர்லாம் சொன்னாங்க, அதாவது சில ஜோடிகளோட பேர் வந்து
ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்துச்சு, அதே சமயத்தில் எனக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருந்துச்சு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காக. ஜெய், என்னை விட்டுட்டு அடிக்கடி போய் நீங்கள் தனியாக ஏஞ்சல்கிட்ட பேசுகிறீங்க, இது என்ன நான் அப்புறம் பார்க்குறேன். சரி, முத தான் கொஞ்சம் லைட்டாக சொதப்பிட்டோம், இப்போ சொதப்பாம கரெக்டாக நம்ம முதல் ஜோடியை பார்த்துருவோமா? இது உங்களுக்காக ஜெலசி டான்சர். நான் பிராக்டிஸ் பண்ணீங்க அதுக்கு 40s 40s தானா? ஐயோ, 40s க்கு இவ்வளவு பிரமாதமா ஆடுறீங்க நீங்க. ஏ உதா சட போட்ட பய, ஊரூரா திரிஞ்ச பய, குச்சி கொட்டி பார்த்த பய, உதாரியா நின்ன பய, ஊரை எட்டி பார்த்த பய, குப்புறு தான் உழுந்த பய. எலிசாவோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப அழகா இருந்துச்சு. முதல் ரவுண்டில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஜெயலஸ் எப்படி காமிச்சாங்க பாருங்க, என்கிட்ட கூட காமிக்கிறாங்க. ஓகே ஜெலசி, நல்லா ஆடிட்டீங்க, சந்தோஷமா ஆடுனீங்க. எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கா? மூச்சு வாங்குதா? ஓகே, உங்களுக்கு மூச்சு வாங்குது, மைக்கு பிடிங்கம்மா. ஓகே, உங்களுக்கு மூச்சு வாங்குது, பரவாயில்ல, மூச்சு வாங்கிட்டோம். நீங்க என்ன செய்யுங்க இப்போ, நம்ம ஜட்ஜஸோட கருத்துக்களை நீங்களே கேளுங்க. கேளுங்க ஜட்ஜஸ். ரொம்ப அழகாக ஆடியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் உங்களோட அந்த அந்த ப்ரெசன்டேஷனில் வந்து அந்த ஜெலசி வந்து ரொம்ப அழகாக அந்த டான்ஸ்லேயே காமிச்சிங்க. ரொம்ப உணர்வு பூர்வமாக ஆடியிருக்கிறீங்க. ஒரு சின்ன குழந்தையாக இருந்துட்டு இந்த இந்த வயசுலேயே வந்து உங்களுக்கு அதை உணர்ந்து புரிஞ்சவங்களால் ஆட முடியுதுன்னா கண்டிப்பாக பாராட்டு. அந்த ஸ்டாண்டர்டையும் நாங்கள் ஏற்றி வச்சிருக்கிறாங்க. முதல்ல உங்கள் ரெண்டு பேருடைய பேர் சொல்லுங்க. எலிசா. அண்ட் நீங்கள்? நிஷாலினி. நிஷாலினி அண்ட் எலிசா, நீங்கள் ரெண்டு பேரும் வந்து அழகு,
சொல்றதை விட அந்த அழகு வார்த்தை சொன்னாலும் அது குறைவாகவே இருக்கும். அந்த அளவுக்கு உங்க ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தீம், உங்களுடைய அந்த பொறாமை, உங்களுடைய தீம் பொறாமை சொல்லும் போது ரொம்ப அழகாக நீங்கள் காமிச்சிருக்கீங்க. கொரியோகிராஃபி இருக்கட்டும், உங்கள் ரெண்டு பேருடைய முகத்தில் இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கட்டும், எலிசா ஒவ்வொரு வார்த்தைகள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வாங்கிட்டு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? நிஷாலினி. நிஷாலினி, உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த சிரிப்பு ரொம்ப அழகாக இருந்தது. ரெண்டு பேரும் வந்து வீட்டுக்கு போய் முதல்ல திருஷ்டி எடுக்க சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். சிம்பிளி அமேசிங், தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. என்ன என்னன்னா, இங்கே பாருங்கள், இந்த சின்ன வயசுலேயே the technical deliverance of the dance itself is so amazing, you know, it's so apt because you have put in so much of effort and every moment of yours is full of energy, so it's really amazing to see this product of such young age. Simply amazing. Perathukal valangiya neethipadigalukku nandri. Ippo sandoshama irukkeenga thana? Irukke. Ippo ungalukana pulligila paakalama? Paakalam. Paakalama ena comments vandu நல்லபடியாக தான் கொடுத்துருக்காங்க மூணு பேருமே. உங்களோட புள்ளிகள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, இது உங்களுக்கான புள்ளிகள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். 88 வாங்கியிருக்காங்க. நன்றிம்மா, வாழ்த்துக்கள். ஏஞ்சல், உங்ககிட்ட உண்மையாலுமே மாய சக்தி இருக்கா? ஆமாவே இருக்கு. சரி, இந்த மாய சக்தி வச்சு மேகத்தை கருக்க வைங்க பாப்போம். ஏ குமாரி, அது அடுத்து நம்ம அனார்கலி டான்சர்ஸ் வராங்களே, இவங்க ஜட்ஜஸே ஆட வச்சவங்க. என்ன ஏஞ்சல் சொல்றீங்க, ஜட்ஜஸ் ஆட போறாங்களா? இப்பதான போட்டியை நம்ம ஆரம்பிச்சோம். இத பாருங்க குமாரி, உங்களுக்கே புரியும். பிரமாதம் குட்டிகளா, சூப்பர். ரெண்டு பேர் ஆடினா கூட எனக்கு 10 பேர் ஆடின மாதிரி இருந்தது. நான் கொஞ்சம் ட்ரை பண்ணலாங்களா?
அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பாவம், அவங்களே ரிசல்ட் வெயிட் பண்றாங்க. வாங்க நம்ம தனியா போய் விளையாடலாம். உங்களுடைய இன்புட் எனக்கு இன்னைக்கு சரியா படல. நீங்க இந்த மாதிரி ஒரு ஆண் குழந்தை எனக்கு வந்து ஒரு பார்ட்னரா ஆடணும்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். தெரியணும். ஸோ அது வந்து சரியாக வரல, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேயா? சேர்ந்து நீங்கள் ஆடும் போதே அவங்க என்ன ஸ்டெப் செய்கிறாங்க அதே மாதிரி நீங்களும் செய்யணும். அதே டைமிங்கில் வரணும், அந்த நேரம் வந்து கரெக்டாக வரணும் உங்களுக்கு. ஆனால் ஒரு நல்ல படைப்பு கொடுத்துருக்குறீங்க, சரியா? ஆல் தி பெஸ்ட் குட்டீஸ். கஷ்டப்பட்டு ஆடியிருக்கீங்க, ஆனால் உங்களுடைய இன்புட் எனக்கு இன்றைக்கி சரியாக படலை. நீங்கள் உங்கள் டைட்டில் பார்த்தீங்கன்னா அனார்கலி டான்ஸர் சொல்லியிருக்கிறாங்க. அனார்கலி சொல்லும்போது கதக் டான்ஸ் இருக்கணும். எனக்கு கதக் எங்கேயுமே படலை, ஃபோக் டான்ஸ் தான் அதிகமாக தெரிஞ்சுது. இன்னொன்று வந்து உங்கள் கொரியோகிராஃபர் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும், கதக் பண்ணும்போது கை இப்படி இருக்கும், இதுவும் இந்த முத்ராஸ் வந்துச்சுன்னா அது பரதநாட்டியம் ஆகிடும், ரைட்? இந்த மூமெண்டெல்லாம் கதக்கில் வரவே வராது. ஸோ உங்கள் கொரியோகிராஃபர் நீங்கள் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு ஆடுறீங்க, அடுத்த தடவை ஆடும்போது அந்த இன்புட் சரியாக இருக்கணும், சரிங்களா? குட், நல்ல முயற்சி. ஆனால் பேசிக் தேர் இஸ் அ ப்ராப்ளம் பிகாஸ் as partners they are not gelling together, there's no chemistry first of all. Secondly, Jayanti, yeah, your communication with the audience is hardly there, you know. So again, this is a basic problem na. When you dance is in pairs, first of all you have to have chemistry as partners. So when there is not there, it's like two separate entities just dancing on their own. So that becomes a very severe problem for the audience and for us to appreciate that. Anyway, good effort. Very good effort. சரி சுட்டீஸ், நம்ம ஜட்ஜஸ் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? நல்லா மனசில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அடுத்து வந்து நீங்கள் ஆடுறப்போ உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ உங்களோட ஸ்கோர் பார்க்கலாமா? உங்களுக்கான புள்ளிகள் அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அனார்கலி டான்சர்ஸ், அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, தொடர்ந்து அடுத்து வர ஜோடி அவங்களோட பேரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்குது. லெவண்டர் ஹார்ட்ஸ்ன்றாங்க. பூவும் இதயமும் இவங்களோட டான்ஸில் வெளிப்பட போகுதா? வாங்க உங்களுக்காக லெவண்டர் ஹார்ட்ஸ். வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போகும் நீயந்தன் அதிசயம். கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். அசந்து போகும் நீ எந்த அதிசயம்.
பெண் பால் கொண்ட சிறு தீவுக்கு கால் கொண்டு நடமாடும் நீதான் அதிசயம். உலகில் ஏழல்ல அதிசயங்கள் வாய் பேசும் பூவேணி எட்டாவர் அதிசயம். வான்மிதக்கும் உன் கண்கள் பேன் தெரிக்கும் கண்ணங்கள் பால் குடிக்கும் மதரங்கள் அதிசயம். ஏனங்கை கொண்ட விரல்கள் அதிசயமே. நகம் என்ற கிரீடம் அதிசயமே. அசையும் வளைவுகள் அதிசயமே. கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். கனி கூட்டம் அதிசயம். வண்ணத்து பூச்சியுடம்பில் ஓவியங்கள் அதிசயம். துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம். குருநாதன் இல்லாத குயில் பாட்டு அதிசயம். அதிசயமே அசந்து போகும் நீ அந்த அதிசயம். சுரேஷ், வீட்டுல ரொம்ப அமைதியா இருக்கிற மேடிக்கு வந்தானு ஒரு கலக்கு கலக்கிட்ட. We are proud of you, my son. ஹாய் ஹரியுனா, கடைக்குட்டி. உங்களை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அம்மா உங்களை கஷ்டப்பட்டு இது வரைக்கும் இந்த எஸ்ட்ரோ வரைக்கும் உங்களை கொண்டு வந்திருக்கேன். அம்மாவோட ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுக்கு இருக்குது. சுரேஷ், கிரேட் ஜாப், கான்ஃபிடன்ஸ் மேன். லெட்ஸ் சீ வாட் தி ஜட்ஜஸ் சே. ஹரியுனா, நீ இந்த போட்டிக்கு வந்துட்டு இந்த வருஷம் நீ தான் சாம்பியனாக வரணும்னு நாங்கள் எல்லாமே எதிர்பார்க்குறோம். ஹரியுனா, சின்ன பிள்ளைங்க நானும் தூக்கி வளர்த்தேன். இந்த அளவுக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே ஹரியுனா, ஆல் தி பெஸ்ட். எனக்கு ஒரு பார்ட்னர் என்னோட சேர்ந்து ஆடுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆண் குழந்தை எனக்கு வந்து ஒரு பார்ட்னராக ஆடணும்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரொம்ப சிறப்பாக ஆடி இருக்கிறீங்க, ரொம்ப அழகாக. ஆனால் என்ன, உங்கள் படிப்பில் வந்து ஒரு சக்தி, ஒரு எனர்ஜி லெவல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு கிளைமேக்ஸ் போய் சேரணும். அதை தான் உங்கள் படிப்பில் வந்து சேரல. ஏன்னா நல்ல கோரியோகிராஃபி, நல்ல ஸ்டெப்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு மேல் டான்ஸராக ரொம்ப அழகாக அதை ரொம்ப உள்வாங்கி நீங்கள் ஆடுறீங்க. ஃபீமேல் டான்ஸர் அவங்க லெவலுக்கு நீங்கள் வரணுமா, அதே எனர்ஜி லெவல் இருக்கணும் உங்ககிட்ட. நீங்கள் ஒரு பெண்ணு சரியா, அவங்க வந்து அந்த லெவெண்ட அந்த பூவையும் அந்த சாஃப்ட்னஸையும் அதே மாதிரி அந்த மனசு அந்த இதயத்தையும் அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த லெவலுக்கு வரணும். ஏன்னா நீங்கள் ஆடின அந்த டான்ஸில் வந்து அந்த எனர்ஜி லெவல் அப்படியே ஏறிட்டே போகணும். இது வந்து ரொம்ப ஒரு விறுவிறுப்பான பீட் இருக்கும் இந்த டான்ஸில், ஆனால் அந்த விறுவிறுப்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஸோ அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆடுங்க. ஆனால் வெரி வெல் டன், சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. லெவன் த ஹார்ட் சொல்லும்போது பூவும் இதையும் கலந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களது இருக்கணும். தம்பி, நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து கிளாசிக்கல் டான்ஸராக இருக்கீங்களோ? ஓகே, என்னன்னா கொஞ்சம் வந்து ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஆம்பளைங்க பொம்பளைங்க ஆடும்போது அந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியணும். ரொம்ப கிரேஸ்ஃபுல் நீங்கள் ஆடுறீங்க. என்ன ஆகுதுன்னா டூ ஃபீமேல் டான்சர்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். ஆம்பளைங்க இருக்கும்போது அது ஹீரோட பாட்டு, அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பாடி இருக்கணும். உங்கள் கையெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். நீங்கள் இந்த அளவுக்கு தான் கை ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. உங்கள் கையெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் இருக்கணும் எனக்கு. இன்னொன்று வந்து உங்களுடைய உடை வந்து இந்த சாங்க்கு சரியான உடை கிடையாது. இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாம். நீங்கள் வந்து அவங்க வந்து ரொம்ப மென்மையாக ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படி அழகாக வந்திருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் ட்ரெஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக போட்டிருந்தா பார்க்குறதுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ்ட், உள்ளுக்குள்ளேயே ஆடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ப்ராடராக பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் உங்களுடைய ஹேர் ஸ்டைல், அந்த சிகை அலங்காரம் சொல்லும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் எனக்கு என்னமோ உங்களுடைய எனர்ஜி லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. ரெண்டு பேருடைய நடுநடுவில் எங்கேயோ அந்த சேர்ந்து ஆடும்போது, இணைந்து ஆடும்போது நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போகிறீங்க, நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் லோவாக வரீங்க. அந்த சிங்க்ரனைசேஷன் எனக்கு எங்கெங்கேயோ படலை. அடுத்த தடவை பண்ணும்போது இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்கள் உடையில் இன்னும் கொஞ்சம் கவனத்தை செலுத்திட்டு நீங்கள் ஆடலாம். நல்லா பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்ல முயற்சி. உங்கள் நாட்டியத்துக்கு உங்கள் பேஷன், வி கேன் சீ தட் ஸோ கிளியர். ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் சிங்க்ரனைசேஷன், இணைந்து ஆடுறது, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். வென் யூ டான்சிங் இஸ் அ டுவெட், அஸ் அ கப்பல், இட் ஹேஸ் டு பிரிங் அவுட். அவர் வந்து வென் இஸ் எக்ஸ்பிரஸிங் ஹீஸ் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ, யூ ஆர் நாட் ரிசீவிங் இட். யூனோ வி கான் சீ தட் ஹேப்பனிங், அது தெரியல. So there is this break of communication.
So that's a very important thing is when you're dancing as couples. Or a couple aadika and inainda adathu adu vandu theriyanum. Okay? Anyway, very good effort. நம்மளோட கருத்து சொல்லியாச்சு. இப்ப மார்க்ஸ் உங்களுக்கு என்ன புள்ளி கிடைச்சிருக்குதுன்னு பார்க்கற ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. புள்ளிகளை பாப்போமா? உங்களுக்கு ரேஸ்கோ கிடைச்சிருக்கு. ரேஸ்கோ ஏன் கிடைச்சிருக்குன்னா, நம்ம மூணு நீதிபதிகளில் யாராவது ஒரு நீதிபதி அவங்களோட பாயிண்ட்ஸை கொடுக்கல. ஆனால் இது நிரந்தரம் இல்லை. இந்த போட்டியின் இறுதியில் தான் அவங்க உங்களோட முழு புள்ளிகளை சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கான காரணத்தை இப்போ நம்ம கேட்டுடலாம். இந்த சுற்றில் வந்து ஹோல்ட் பண்ணது நான் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கிறேன், ரிசர்வ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா உங்கள் படைப்பில் வந்து ஒரு நல்ல படைப்பு இருக்குது, நல்ல தரம் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது. நான் சொன்ன மாதிரி சேர்ந்து இணைந்து ஆடுற மாதிரி அவங்க ஜட்ஜஸ்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்க கருத்துலாம் சொல்லியிருக்கிறாங்க. நான் எனக்கு இருக்கிற நேரத்தில் நான் சொன்னது, அவங்க கருத்து சொன்னது ரெண்டும் இணைந்து தான் வருது. உங்களுக்கு இந்த தரத்தை நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துட்டு உங்களுக்கு நான் பாயிண்ட்ஸை இந்த கடைசியில் கொடுப்பேன் உங்களுக்கு. ஆனால் நல்ல திறமை இருக்கு, உங்ககிட்ட வளர்த்தெடுத்துகிட்டே வாங்க. அதுக்கான காரணத்தை கேட்டுட்டீங்க. ஸோ போட்டியின் இறுதி வரைக்கும் கொஞ்சம் கூலாக இருங்க, உங்களுக்கான முழு புள்ளிகள் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த போட்டியாளர் இவங்க யார் சொல்ல போகிறாங்கன்னு எனக்கே தெரியலங்க. குமாரி, எங்கே இருக்கீங்க குமாரி? ஜே, நான் இங்கே தான் இருக்கேன். என்னன்னு தெரியல, அடிக்கடி என்னை தேட ஆரம்பிச்சிட்டீங்க. நம்ம லெவட ஹார்ட்ஸ்க்கு ரேட்ஸ்கோ கிடச்சிருச்சு. அவங்க முழு புள்ளிகளும் சுற்றின் இறுதியில் தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டியாளர்கள் எல்லாமே பல இடத்துலேருந்து வந்திருக்காங்க. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக யோசிப்பீங்க, இங்கே இப்போ எதுக்கு நான் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு காரணம் இருக்கே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நமக்காக வராங்க பட்டவத் ஏஞ்சல்ஸ். அவங்க பேரை சொன்னோன்னே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இவங்க பினாங்கு பட்டவத்துலேருந்து வராங்கன்னு. ஒரு அதிரடியான பாட்டுக்கு ஆட வராங்க பட்டவத் ஏஞ்சல்ஸ். இந்த கோஆர்டினேஷன் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட். If you want to come along and come along and sing a song, cause this is how we do it when we're having fun. It's our time to play around, we're getting them together, 5, 4, 3, 2, and a 1. கொஞ்ச நேரம் மணிப்பூரி வருவாயா? Say what? What?
work with my dogs. I'm a dog and yo. With my dogs, I'm a dog and yo. Stop. வணக்கம் பட்டவத் ஏஞ்சல்ஸ். நீங்க தானே வா என்றால் வணக்கம். நீங்க அதான் வந்தோடனே வணக்கம் சொன்னேன். எப்படிமா இப்படி ஆடுறீங்க? சரி, எனக்கும் குச்சிப்பூடி மணிப்பூரிலாம் சொல்லித்தரீங்களா? சொல்லித்தரீங்களா? ஏ, நானும் டான்ஸ் கற்றுக்க போகிறேன், எனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. சரி, இவங்களோட கமெண்ட்ஸ் கேட்போமா? பட்டர்வர்த் ஏஞ்சல்ஸ், நீங்கள் வந்து ரெக்க வச்சுருக்கிறீங்க. ரெக்க வச்சு எல்லாருக்கையும் கொஞ்சம் விட்டு இருந்தால் நீங்கள் பறந்தே போயிருப்பீங்க போல ஸ்டேஜை விட்டு. நல்லா ஆடிருக்கீங்க, ஒரு நல்ல உற்சாகமான படைப்பை கொடுத்துருக்குறீங்க. ஆனால் என்னென்னா, அது வந்து கொஞ்சம் கோஆர்டினேஷன் கம்மியாயிருச்சு. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சிச்சு, மாடர்ன் ஏஞ்சல்ஸ் வந்து ஆடுனா இப்படி தான் வந்து ஆடுவாங்க போல. முன்னெல்லாம் ஏஞ்சல்ஸ் வந்து அப்படியே ரொம்ப அப்படியே பறந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக ஆடுவாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இப்போ மாடர்ன் ஏஞ்சல்ஸ் இப்படி தான் வந்து ஆடுவாங்கன்னு ஒரு கற்பனையை நம்மளுக்கு கொடுத்துருக்குறீங்க. நல்ல ஒரு படைப்பு கொடுத்துருக்குறீங்க. ஆனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக ஆடணும். அந்த கடைசி கட்டத்தில் வந்து ரொம்ப சோகமாயிட்டீங்க. ஏன், எனர்ஜி இல்லையா? ஸோ இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக நீங்கள் ஆடணும் இல்லையா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பட்டர்வர்த் ஏஞ்சல் சொல்லும்போது அங்கிருந்து ரெண்டு தேவதைகள் இங்கே வந்து ஆடின மாதிரி தோணுது. உண்மையிலே ரெண்டு தேவதை போல் நீங்கள் ரெண்டு பேர் இங்கே இருக்கிறீங்க. உங்களுடைய அந்த உற்சாகம், எனர்ஜி லெவல் சொல்லும்போது அது எல்லாமே அருமையாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாகவே இருந்தீங்க. சில சில இடத்துல உங்களுடைய கோஆர்டினேஷன் வந்து சேர்ந்து ஆடும்போது, அந்த இணைந்து ஆடும்போது ரெண்டு பேர் ரெட்டை ஜோடிகள் இங்கே ஆடுற மாதிரி இருக்கணும். ஸோ அது சில நேரத்தில் வந்து மிஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் வந்து உங்கள் கொரியோகிராஃபர் வந்து லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்போசிஷன், ஏன்னா சிம்பிள் சாங், ஒரு சில நேரத்தில் குச்சிப்புடி பாங்கடா அந்த மாதிரி வரிகள் வரும்போது அதை ஏற்ற மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அது டிஃப்ரென்ஸ் நமக்கு பார்க்குறதுக்கு வெரைட்டி மாதிரி நமக்கு தெரியும். நீங்கள் அந்த லிரிக்ஸ் வரும்போது ஒரே ஆட்டம் உங்களது இருந்ததா, அதனால தான் வரிக்கும் உங்களுடைய நடனத்துக்கு கொஞ்சம் சிங்க்ரனைசேஷன் எல்லாமே எனக்கு பட்டுச்சு. ஆனால் ரொம்ப ஜோஷோட ஆடியிருக்கீங்க. இது கடைசி வரைக்கும் இப்படி மெயின்டைன் பண்ணுங்க. அமேசிங் எனர்ஜி லெவல். நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஆடிக்க தேர் வாஸ் சில நேரம் வந்து நீங்கள் வந்து தேர் வாஸ் குட் கெமிஸ்ட்ரி. யூ இணைந்து ஆடுறது வந்து இட்ஸ் வெரி குட். கீப் யூ வெரி வெல் டன். சரி, நீதிபதிகள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. ஏஞ்சல்ஸ், இங்கே எங்களுக்கு மூணு ஏஞ்சல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இதே மாதிரி ஆட சொல்லி கொடுப்பீங்களா? கண்டிப்பா. ஓ, நீங்கள் ரொம்ப நல்லவங்க ஏஞ்சல்ஸ். சரி, இப்போ உங்கள் ஸ்கோவை பார்க்க போகிறோம். பயமாக இருக்கா? எங்க ஒரு வாட்டி மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. இப்போ உங்களுக்கான ஸ்கோரை பார்க்கலாமா? பார்க்கலாம். உங்களுக்கான புள்ளிகள் வாழ்த்துக்கள். போகவில்லையே, உனதருகே நேரம் போதவில்லை.
பார்க்கும் தருணம் மாறும் பார்த்ததாரும் இல்லையே. என்ன பார்த்தா பாடுறீங்க? நானும் உங்களை பார்த்து யாரு பாடுனா? நான் இவங்களுக்காக தான் பாடினேன். வாங்க பாப்பா வாங்க. நான் கூட என்னமோ நான் ரொம்ப அழகா இருக்கேன். என்னதான் பார்த்த பாடு பாடு பாருங்க. இவ்வளவு நினைப்பு இந்த பிள்ளைக்கு. செலோ ஐ லவ் யூ. கலக்கிட்டாங்க, சூப்பரா கலக்கிட்டீங்க. போங்க. இப்ப நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னு கேப்போமா? ஒரு சின்ன பத்மினியும் சிவாஜி கணேசனும் ஸ்டேஜ்ல ஆடுறத பார்த்த மாதிரி இருந்த ஒரு சந்தோஷம். டான்ஸுக்கும் இப்படியும் ஆடலாம். ரொம்ப அழகா காமிச்சிருக்கிறாங்க. நான் எல்லாரும் வந்து ஃபோக் டான்ஸ் தான் ஆடணும் ஸ்டேஜ்லன்னு பார்ப்பாங்க. ஆனா ரொம்ப அழகா, ரொம்ப கிளாசிக்கலா, ரொம்ப சுத்தமா ஆடிட்டாங்க. அதுவும் அந்த சின்ன பிள்ளை பாருங்க, எனக்கு கூட அந்த மாதிரி ரசனை வருமா இல்லையான்னு தெரியல. அவ்வளோ அழகா, இவ்வளோ அழகா, அப்படியே எப்படிமா இப்படி உணர்வுபூர்வமா ஆடி இருக்கிறீங்க. ரொம்ப சூப்பரா ஆடி இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்காக அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுங்களேன். உங்களுடைய நடனம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் இங்கே உட்கார்ந்து பேசினா உங்க கலைக்கு உங்க கலையை நான் அவமதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் அங்கே வரணும். உண்மையில் கலை, கலையோட ரசனை, பாவங்கள், முகம்பாவங்கள், ஒரு பர்ஃபெக்ஷன் சொல்கிறோம். ஒரு திறமை உள்ள குழந்தைங்க பர்ஃபெக்ஷனோட ஆட முடியும். அதுக்கான உதாரணம் இந்த ரெண்டு பசங்க இங்கே இருக்காங்க. அவங்களுடைய கோரியோகிராஃபருக்கும் அவங்களுடைய தாய் தந்தைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குட்டீஸ், நீங்கள் ரெண்டு பேரும் இப்படியே பெர்ஃபார்ம் பண்ணணும், சரிங்களா? உங்கள் பேர் சொல்லிடுங்க. என்னால இந்த மாதிரி ஆட முடியும். ஓகே, அதுவும் நம்மளுடைய கொஞ்சம் இமேஜ் இருக்கு, அதை காப்பாற்றணும்னா இந்த பசங்களோட சேர்ந்து ஆடக்கூடாது. சரி சரி, கண்டிப்பாக ஆடுறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக, நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நன்றி குஷ்பு. ஸ்பீச்லெஸ், டோட்டலி அமேசிங். ஏன்னா இந்த சின்ன வயசில் இந்த நுணுக்கமான அபிநயங்கள், யூனோ, வெரி டீட்டெயில் எக்ஸ்பிரஷன்ஸ், இட்ஸ் டோட்டலி அமேசிங். யூனோ, பீப்புள் திங்க், சாதாரணமாகலாம் நினைப்பாங்க இந்த அபிநயம்லாம் சும்மா சும்மா வரும். இல்லை, இந்த அபிநயம் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் டான்ஸ்லேயே. ஸ்டெப்ஸ்னால் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வந்துடும். பட் திஸ் இஸ் நோ த ட்ரூ ஃபீலிங் ஹேஸ் டு கம் அவுட், யூனோ. ஸோ அப்சல்யூட்லி அமேசிங். இங்கே நம்ம குஷ்புவையே மேடை ஏற வச்சுட்டாங்க. ஆனால் இவங்க ஆடிஷன்ல என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? Oh my God, என்ன பசங்களா, இது சூப்பரா இருக்கு. கருப்பு கண்ணா பாடா, நான் காதலிக்க சூடா, மனசு விட்டு போடா, இனி கருப்பு வெள்ள படம். வந்து குத்து பாட்டுக்கே நீங்க வந்து ஹஸ்தம் முதிரையெல்லாம் யூஸ் பண்ணி ஆடினீங்க, ஆமாலியா? ரொம்ப அழகா இருந்துச்சு. இங்க ஸ்டேஜ்ல நானே ஆடிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். அழகான பெர்ஃபார்மன்ஸ். கைத்தட்டல் பத்தவே இல்லைங்க. ஓகே குமாரி, இப்போ என்ன செய்யலாம்? இப்போ என்ன செய்யலாமா ஜி? நானே ஆர்வத்தோட இருக்கேன். இவங்க ஸ்கோவை பார்க்கணும், எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சரி பார்க்கலாமா? கண்டிப்பா. இது உங்களுக்கான புள்ளிகள். காட்டுமராண்டி தனமா ஆடி இருக்கணும். லிட்டில் பாய் டோட்டலி அமேசிங். கோரியோகிராஃபர் சின்ன தவறு செஞ்சிருக்காரு.
தாசன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்குமே. அடுத்து உங்க ஃப்ரெண்ட் தாசன் தானே? அப்ப இவங்களும் மரத்துக்கு மரம் தாவுவாங்களா? அதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசித்தே தான் இருக்கு. நான் என் மாய சக்தியை பயன்படுத்தி பாக்குறேன். கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ள நிக்கிதிய ஜோர்ல கிழிஞ்சு புட்ட நாரா. ஷாலினி, நான் உன்னை பத்தி ஒன்னும் பேச போறது இல்ல. ஏன்னா நீ எனக்கு தெரிஞ்சு இந்த லெவலுக்கு பெர்ஃபெக்ட். கருப்பு very good. குத்தம் சொல்ல முடியாது, நல்ல ஒரு உற்சாகத்தோட ஆடுனீங்க. ஆனா என்ன பிரச்சனைனமா, தாசன் அண்ட் ஜேன் அப்படி ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும் இல்லையா? நல்ல பாட்டு எடுத்திருக்கீங்க, உங்க கோரியோகிராஃபர் வந்து பாட்டு எடுத்திருக்கிறாங்க, அந்த பீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்னும் கொஞ்சம் அந்த எப்படி சொல்றது, கொஞ்சம் அந்த காட்டு மராண்டி தனமா ஆடி இருக்கணும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அது காட்டு கான்செப்ட் இல்லையா? இன்னும் கொஞ்சம் அந்த உற்சாகத்தை நீங்க உள்ளுக்கு போட்டிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனா நல்ல கோஆர்டினேஷன் இருக்கு, ரொம்ப ஜென்டலா ஆடிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா ஆடணும் அடுத்த வாட்டி. ஆல்ரைட், நல்லா ஆடி இருக்கீங்க. குட்டீஸ்
நீங்க நல்லா ஆடி இருக்கீங்க, ஆனா பிரச்சனை வந்து உங்ககிட்ட இல்ல, பிரச்சனை வந்து உங்க கோரியோகிராஃபர் கிட்ட இருக்கு. கிரியேட்டிவிட்டி வந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்கலாம். ஒரு சாங் நல்லா எடுக்கும்போது 8 பீட் போகுது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இதுதான் பீட் இருக்கு. நீங்க 1, 2, 3, 4 எங்க 8 பீட்ல வந்து ஒரு மூமெண்ட் முடிக்கணும், நீங்க வந்து 4 பீட்ல எடுக்கிறீங்க. அதனால தான் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆன மாதிரி இருக்கு. அதே சமயத்துல ஒரு 8 பீட்டுக்கு அப்புறம் வந்து மூமெண்ட் ரிப்பீட் பண்ணக்கூடாது. உங்க கொரியோகிராஃபர் ஒரு மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 12 பீட் எடுத்திருக்காரு. ஸோ அது பார்க்கும்போது புதுசா ஒண்ணுமே கண்ணுக்கு பட மாட்டேங்குது. உங்களுக்கு சொல்லி கொடுத்தது நீங்க அழகா ஆடி இருக்கீங்க, ஆனா அடுத்த முறை வந்து உங்க கொரியோகிராஃபர் சொன்னது எல்லாமே மைண்ட்ல எடுத்துக்கிட்டு உங்க டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் இன்னும் வந்து பிரைட்டரா, இன்னும் வந்து உற்சாகத்தோட, இன்னும் வந்து அழகா ஆடணும். சரிங்களா? நீங்க நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க. வெரி குட் எஃபர்ட், ரொம்ப நல்ல எஃபர்ட். ஆனா அவங்க சொன்ன ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி த மியூசிக் வந்து யூ ஆர் ஜஸ்ட் டேக்கிங் த ஃபர்ஸ்ட் பீட், யூ நெவர் வென்ச்சர்ட் இன் டு த செகண்ட் பீட், யூ நோ த செகண்ட் ஸ்பீட் ஆஃப் த மியூசிக். ஸோ உங்கள் ஸ்டெப்ஸ்லாம் அதே விளம்ப காலத்திலே ஓடிக்கொண்டு போச்சு. ஸோ ஒரு எனர்ஜி லெவல் இஸ் வெரி ஸ்டெக்னன்ட், அப்படி ஒரு மண்டமாக, நத்திங் எக்ஸைட்டிங் பட் வெரி குட் எஃபர்ட். எஸ் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து அடுத்த டான்ஸில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரணும். என்ன ஓகேவா? இப்போ உங்களுக்கான புள்ளிகள் பார்க்கலாம். ஓகே, பயப்படாதீங்க. இவங்களுக்கான புள்ளிகள் வாழ்த்துக்கள் தாசன், வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, வாங்க பார்க்கலாம். எங்கள் காலத்தில் நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த பாட்டு, ஸோ அதை நல்லா உச்சரித்து நீங்கள் ஆடுறீங்க. ஸோ ரெண்டு விதத்துக்கும் நீங்கள் உங்களுக்கு ஸ்டாமினா தேவை. ஸோ இட்ஸ் குட் எஃபர்ட். என் கூட ஆடுறீங்களா அதே பாட்டுக்கு? என்ன குமாரி, இப்ப பார்த்தா கனவு உலகத்துல இருக்கீங்க. ஐயோ கஷ்டம் ஜெய். நீங்க சரி சொல்லுங்க. சரி நான் உங்களை ஒண்ணு கேப்பேன், நீங்க ஏஞ்சல்ட்ட மட்டும் சொல்லவே கூடாது. என்ன கேட்க போறீங்க? நீங்க சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் கேப்பேன். சரி நான் சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. எனக்கு டைமண்ட் வாங்கி தரீங்களா? ஐயோ நீங்களும் ஏஞ்சல் மாதிரி சின்ன பிள்ளை ஆயிட்டீங்களா? ஜெய் நான் ஏன் கேட்டேன்னா, அடுத்து நமக்காக வராங்க டைமண்ட் ஆர்ட்ஸ். இப்போ இவங்களை பற்றி தான் ஆடிஷனில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். இங்கே இந்த யுத்த மேடை மேடையில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பெண்ணென்றால் நீ கூவில் நீடா, நீ வாடா வாடா, அட்லாண்டிக் காற்றை குத்தான் கோம்போங்கேடா. ரெட் ஆப்பிள் போல சில பெண்கள் மிக கனிவாய் பேசிவிடும், பைன் ஆப்பிள் போல பல பெண்கள் பொடி முள்ளாய் குத்திவிடும். அத தினுசா தினுசா பாத்தா கூட கண்கள் கேட்குமே போர்வோ, அத கருப்போ சிவப்போ எது வந்தாலும் உள்ள கேட்குமே போர்வோ.
கர்ப்பத்திலே அவள் தூங்கினால் உள்ளம் கேட்குமே மோகம். அபார்ட்மெண்டிலே ஆண்டி பேசினால் உள்ளம் கேட்குமே மோகம். மில்லிமீட்டர்கள் உயரம் மிடி உயரும் நேரம் தான் பார்த்து சென்டிமீட்டர்கள் உயரே நாம் உள்ளம் கேட்குமே மோகம். ஆடிட்டு போனீங்க, நல்ல எனர்ஜி லெவல் இருந்துச்சு, நல்ல அழகா ஆடுனீங்க, ஒரு கோஆர்டினேஷன் இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு உங்களை பாக்குறதுக்கு. ஆனா என்னன்னா, நீங்க வந்து இந்த கட்டத்துல வந்து உங்களோட அந்த குழுவோட பேரை வந்து நீங்க அந்த கான்செப்ட் வெளிப்படுத்தினோம் இல்லையா, அது வந்து சரியா வந்து சேரல நம்மளுக்கு. அந்த நீங்க தேர்ந்தவங்க, மேபி நீங்க அழகா ஆடி இருக்கீங்க, உங்க கோரியோகிராஃபி இல்லாட்டி உங்களை மாஸ்டரை கேட்கணும், ஏன் இந்த பாட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி டான்ஸ் பண்ணீங்கன்னு. ஆனா நல்லா இருந்துச்சு, உற்சாகமா ஆடுங்க, இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா ஆடணும். முடியுமா, ஆட முடியுமா? முடியும் கண்டிப்பா. அடுத்த ரவுண்ட்ல வந்து நீங்க அடுத்த ரவுண்டுக்கு நீங்க போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாவும் உற்சாகமா நீங்க ஆடணும். கண்டிப்பா. குட்டீஸ், நல்லா ஆடிருக்கீங்க, சுட்சமுகத்துடன் ஆடிருக்கீங்க. அந்த விறுவிறுப்பு இருந்தது, உற்சாகம் இருந்தது. அப்பப்போ மறுபடியும் எல்லா கண்டெஸ்டன்ஸ் கிட்ட சொல்கிறது ஒரே விஷயம், நீங்கள் ஸ்டேஜில் ரெண்டு பேர் சேர்ந்து ஆடும்போது நீங்கள் ரெண்டு பேர் இல்லை, யாராவது ஒருத்தர் மட்டும்தான் இருக்கீங்க. ரெண்டு பேருடைய கோஆர்டினேஷன் கரெக்டாக இருக்கணும், அது பார்க்கணும். எனக்கும் வந்து உங்களுடைய தலைப்பு இருக்கு, உங்களுடைய டீமோட தலைப்பு வந்து வைரம்னு வச்சுருக்கீங்க. அந்த பாட்டுக்கும் வைரத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இன்னொன்று வந்து, தம்பி நீங்கள் நடுவில் வந்து பின்னாடி அந்த வைரம் பக்கத்தில் போனீங்க, ஏன் போனீங்க, எடுத்துட்டு வருவீங்களா நான் எதிர்பார்த்தேன், ஆனால் போய் தொட்டுட்டு வந்துட்டீங்க. அது ஏன் கோரியோகிராஃபி அப்படி இருந்ததுன்னா எனக்கு தெரியல. நீங்கள் ரொம்ப அழகாக ஆடிருக்கீங்க, ஆனால் உங்கள் கோரியோகிராஃபர் இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவ் சைட், இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேறு விதமாக யோசித்து உங்களை அடுத்த தடவை ப்ரெசென்ட் பண்ணணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். லிட்டில் பாய் டோட்டலி அமேசிங். அவர் இந்த எனர்ஜி லெவல் இஸ் உற்சாகம் இஸ் சிம்பிளி ஓவர் த டாப். யூனோ வித் தட் டைப் ஆஃப் எனர்ஜி லெவல், சிம்பிளி அமேசிங் ஃபார் அ ஸ்மால் கிட் லைக் ஹிம். கீப் அப் த குட் ஒர்க். ஓகே, பட் லைக் திஸ் இட் உங்கள் கான்செப்ட் வந்து கொஞ்சம் யூ ஹேவ் டு ரீ திங்க். ஓகே, ஜட்ஜஸ்க்கு ரொம்ப நன்றி, அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க. இப்போ இவங்களுக்கான புள்ளிகளை பார்க்கலாமா? குட்டிங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே, இதோ உங்களுக்கான புள்ளிகள். சந்தோஷமா இல்லையா? குதிங்கம்மா, குதிங்க. ரொம்ப நன்றி, அருமையான பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு. சந்தோஷம் தானே? சந்தோஷமா? அவரு பேச மாட்டாரா? சந்தோஷம், கியூட்லா நீ. ஓகே, அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து யார் வந்து ஹோஸ்ட் பண்ணலான்னு கேட்டதுக்கு நம்ம குமாரி நானே செய்கிறேங்க, நானே செய்கிறேங்கன்னு முதல்ல வந்தாங்க. ஆளே காணுங்க ஸ்டேஜில், எங்கே போயிட்டாங்க? ஜே, நான் இங்கே தான் இருக்கேன், நம்ம ஏஞ்சல்ஸ் கூட எல்லாம் இருக்கேன். ஏஞ்சல் ஏஞ்சல் கொஞ்ச நேரம் இருங்க, நம்ம அப்புறம் போய் தனியாக விளையாடுவோம். ஏஞ்சல், என்ன எப்போ பார்த்தாலும் விளையாண்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? குமாரி, இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஹாய். அடுத்து யார் ஆட வரா குமாரி? அபிநயம். அபிநயம். அபிநயத்தை தான் எல்லா டான்ஸரும் பண்றாங்களே. ஐயோ ஏஞ்சல், நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க, அடுத்து நமக்காக வராங்க அபிநயம் டான்சர்ஸ். Down.
கண்டுபிடிச்சாங்க நம்ம அபிநய டான்சர்ஸ். இன்னைக்கு 8th கண்டெஸ்டன்ஸ் அவங்க தான். இறுதியா ஆடி கலக்கிட்டாங்க. இப்ப நம்ம நீதிபதிகளோட கருத்துக்களை கேட்கலாம். உற்சாகமா ஆடுனீங்க குட்டிங்களா, ரொம்ப உற்சாகமா ஆடுனீங்க, நல்லா இருந்துச்சு. ஆனா இது நம்மளுக்கு இந்த காம்படிஷன் இந்த முதல் நாள்ல வந்து நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, இது வந்து கோரியோகிராஃபர்ஸ் வந்து சூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த பாட்டை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த கான்செப்டுக்கு சரிப்பட்டு வரல. ஏன்னா அபிநயம் டான்சஸ் கையில் முதிரைகள் பிடித்து அழகாக அந்த அபிநயத்தை நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கணும். நீங்கள் அந்த மூவ்மெண்ட்ஸை வெளிப்படுத்தினீங்க, ரொம்ப உற்சாக எனர்ஜி லெவல் பிரமாதம், சூப்பர் அழகாடினீங்க. கடைசி வரைக்கும் அந்த எனர்ஜி உங்களுக்கு இருந்துச்சு, ஆனால் அந்த அபிநயம் கம்மியாக போயிடுச்சு, சரியா? ஸோ இது வந்து உங்கள் கோரியோகிராஃபர் நல்லா கேட்டு அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி நீங்கள் ஆடணும். ஓகே, சேர்ந்து ஆடணுமா? அழகாக இருக்கு, நல்லா ஆடுனீங்க. தேங்க்யூ. ஹாய் குட்டீஸ், முதல்ல உங்களுடைய காஸ்டியூம், உங்களுடைய உடைகள், எனக்கு ஆடைகள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. காஸ்டியூம்ஸ் வந்து கலர் காம்பினேஷன், அந்த ஸ்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கிளிட்டர் கிளாமர் எல்லாமே இருக்குது. அபிநயம் சொல்லும்போது நிச்சயமாக நாங்கள் எஸ் அ ஜட்ஜஸ் வந்து அபிநயம் சொல்லும்போது அந்த முத்திரைகள் முகத்தில் இருக்கிறது அபிநயம், அதுதான் வெளியே படுத்தணும். அங்கே வந்து உங்கள் கோரியோகிராஃபர் சின்ன தவறு செஞ்சுருக்காரு, பட் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததில் ரொம்ப பிரமாதமாக நீங்கள் ஆடிருக்கீங்க. உங்களுடைய அந்த என்ன அது அவங்க சொன்ன மாதிரி அந்த உற்சாகம், உங்களுடைய எனர்ஜி லெவல் எல்லாமே கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தது. ஆனால் உங்கள் கோரியோகிராஃபர் தீம் என்ன இருக்கோ அதை ஒட்டி போனால் அடுத்த முறை நீங்கள் பண்ணும்போது இன்னும் பிரமாதம் பண்ண முடியும் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நெக்ஸ்ட் டைம் டூ மச் பெட்டர். ரொம்ப நல்லா பண்ணுங்க. ஆனால் அந்த ஸ்டேஜ் யூசேஜ், த ஸ்பேஸ் ஆஃப் த ஸ்டேஜ், யூனோ ஸோ மெனி டைம்ஸ் யூ ஆர் டான்சிங் ஆன் த ரைட் ரைட் ஐ மீன் ஆன் யோர் ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஸ்டேஜ், இன்ட்ராக்ட் மோர் டுகெதர், பட் வெரி வெரி குட் எஃபர்ட், எனர்ஜி லெவல் வாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீதிபதிகள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. சரி சுட்டிகளா, அடுத்து உங்கள் ஸ்கோரிங் பார்க்கலாமா? இவங்கள் பெறப்போகும் புள்ளிகள் 87. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சுட்டிகளா, வாழ்த்துக்கள். சரி, இங்க வந்து மேடி ஒரு அதிரடி ஆக்கிட்டீங்க. ஆடிஷன்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னு பார்க்கலாமா? எங்க அப்பா வந்து கிட்னி ஃபெயிலியர், எங்க அம்மா வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. கொடிய பண்ணின் கதைய முடிக்க கொலவளைய தேடி கடிக்க நாறு நாரா உடம்ப கிழிக்க நடி தெருவில் சதராடிக்க. 4 வயசு இருக்கிறப்ப எங்க அப்பா அடிபட்டாரு, அடிபட்டு அப்புறம் எங்க அப்பாக்கு வந்து அந்த மூளை அந்த இதெல்லாம் வந்து இதாயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்படுறோம், இவங்களாவது முன்னேறணும், அவங்களுக்கு கஷ்டப்பட்டாலும் முன்னேறும். எனக்கு நம்பிக்கை இருக்கு அவங்க ஆஸ்ட்ரோ இதில் ஃபைனலுக்கு போயிடணும்ட்டு போயிடுவாங்க. உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துகள். சுட்டிங்களா, ரொம்ப சிறப்பாக ஆடி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் ரொம்ப உணர்வு பூர்வமாக ஆடி இருக்கிறீங்க. ஸோ அதை இந்த சின்ன வயசுலேயே வந்து இவ்வளோ உணர்ந்து, இந்த டான்ஸை உணர்ந்து இவ்வளோ அழகாக வந்து நீங்கள் உங்கள் படைப்புகளை படைச்சிருக்கிறீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் என்னென்னா, உங்கள் கோரியோகிராஃபர்ஸ் வந்து அவங்க வந்து கொஞ்சம் கவனிக்கணும், ஏன்னா அவங்க கற்றுக் கொடுக்குறது தான் நீங்கள் மேடலை வந்து படைக்கிறீங்க. ஸோ அவங்களும் வந்து ஒரு சிறப்பான படைப்பை உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் இன்னமும் சிறப்பாக இந்த டே இந்த மேடலை ஆடி நல்ல புள்ளிகள் பெற்று நல்ல ஒரு தேர்ச்சி பெற முடியான நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். நான் மேடைக்கு வந்தோன்னு சொன்ன மாதிரி என்னுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருந்தது. நீங்கள் எல்லாரும் வந்து உங்களுடைய திறமை காட்டி என்னுடைய எதிர்பார்ப்புகளை விட அதிகமாகவே நீங்கள் வந்து எனக்கு இன்றைக்கி உங்கள் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை மாதிரி ஒரு டேலண்டெல்லாம் வச்சுக்கிட்டு இங்கே வந்து நான் என்ன சொல்கிற ஒரு நீதிபதியாக இங்கே வந்து உங்களை வந்து ஜட்ஜ் பண்ண போகிறேன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த பெருமைக்கு உங்களுக்கு நன்றி.
அடுத்த முறை இன்னும் நன்றாக பண்ணுவீங்கன்னு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ கீப் ராக்கிங். எல்லாரும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன என்ன சொல்லி கொடுத்தது நீங்கள் வந்து பண்ணீங்க. ஸோ ஜட்ஜஸ் கொடுத்த கருத்துக்கள்லாம் எடுத்து நல்லா சிந்தனை பண்ணி அடுத்த லெவல் போக யூ மஸ்ட் நாட் மேக் த மேக் சேம் மிஸ்டேக்ஸ். யூ மஸ்ட் இம்ப்ரூவ் ஆன் இட். லைக் டான்ஸ் ஸ்பேஸ் இன்டராக்ஷன் பிட்வீன் டூ பீப்புள், தட்ஸ் அ மோஸ்ட் காமன் மிஸ்டேக் வி சா டுடே. வென் யூ டான்சிங் இஸ் பேஸ், சம்டைம்ஸ் இட் சீம்ஸ் தட் யூ ஆர் டான்சிங் ஆன் யூர் ஓன் அண்ட் ஷீ இஸ் டான்சிங் ஆன் யூர் ஓன், யூ நோ. ஸோ தட் டைப் ஆஃப் திங்ஸ் யூ ஹவ் டு இன்டராக்ட் அண்ட் மேக் யுவர் டான்ஸ் அ பிட் மோர் இன்ட்ரெஸ்டிங். த எனர்ஜி லெவல் ஹஸ் டிவி அப். இதெல்லாம் இந்த காமெண்ட்ஸ்லாம் யூ ஹவ் டு கீப் இன் மைண்ட் அண்ட் இம்ப்ரூவ் யுர் செல்ஃப். ஒன்லி வென் யூ இம்ப்ரூவ் த மீன்ஸ் தட் சம்திங் பாசிட்டிவ் தட் ஹஸ் ஹேப்பன்ட் ஃப்ரம் டுடேஸ் எஃபர்ட். ஓகே, எனிவே யுவர் எஃபர்ட் வாஸ் ரியலி ட்ரெமெண்டஸ். கீப் த குட் ஒர்க். நீதிபதிகளுக்கு நன்றி. இப்ப மொத்த புள்ளி நிலவரங்களை பார்க்கலாம். கெலசி 88, அனார்கலி 62.33, லெவெண்டா ஹார்ட் 53, பட்டவத் ஏஞ்சல்ஸ் 82.33, ஓவியம் 97, தாசன் 69, டைமண்ட் ஆர்ட் 78, அபிநயம் 83.67. சரி குமாரி, மொத்த புள்ளி நிலவரத்தை பார்த்தாச்சு. ஆனா ஒருத்தவங்க மட்டும் ரேட் ஸ்கோல இருக்காங்க, அவங்க தான் லெவெண்டா ஹார்ட்ஸ். வாங்க லெவெண்டா ஹார்ட்ஸ், வாங்க வாங்க. பயப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. கண்டிப்பாக பதற்றமாக இருக்கும் உங்களுக்கு. பதற்றமாக இருக்கா? ஓகே, இவங்களுக்கான மொத்த புள்ளிகளை பார்க்கலாம். உங்களுக்கான மொத்த புள்ளிகள் 68.33. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி ஜெய், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரோட மொத்த புள்ளிகளையும் பார்த்தாச்சு. அடுத்த நிலைக்கு போகிற அந்த 6 ஜோடிகள் யாருன்னு பார்ப்போமா? ஓவியம், ஜெலசி, அபிநயம், பட்டவத் ஏஞ்சல்ஸ், டைமண்ட் ஆர்ட்ஸ், தாசன். சரி ஜெய், 14 பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். அந்த வகையில் இந்த வாரத்தில் நம்மக்கிட்டேருந்து விடைபெற போகிற அந்த 2 ஜோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனார்கலி டான்சர்ஸ் மற்றும் லெவெண்டா ஹார்ட்ஸ். அவங்களுக்காக நம்ம ஏஞ்சல் ஒரு சிறப்பான பரிசு வச்சிருக்காங்க. வாங்க ஏஞ்சல். எதுக்கும் வந்து மனம் தளராதீங்க, இது ஒரு முடிவு இல்லை, இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஏஞ்சல் உலகத்தில் நம்ம எல்லாருமே ஹீரோ தான். ஓகேயா? சரி ஜெய், மற்ற 6 ஜோடிகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட பயணத்தை தொடர தயாராகி போயிட்டாங்க. அந்த வகையில் நம்ம என்ன ஜெய் பண்ணணும்? நம்ம வந்து இதோட போட்டியை முடிச்சுக்கிட்டு தான். ஏன்னா அடுத்த வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் இதே மாதிரி 8 குழுக்கள் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இந்த வாரமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு, கை தட்டுங்கய்யா. குழுக்கள் அருமையா கலக்கினாங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி 8 குழுக்கள் ஆட போறாங்க. அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வாரம் யூத் மேடை ஜூனியரில் இருந்து விடைபெற போகும் குட்டிகளுக்கு சிறப்பு பரிசாக ஏஞ்சல் வழங்குவது சோனி பிஎஸ்பி. ஆனா கதக்ல வந்து சர்க்கிள் கூட இப்படிதான் வரும். இப்படிதான் வரும் உங்களுக்கு.